அப்படியே எடுத்துட்டு பேக்ல ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இப்போ நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து ஸோ பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஆ பீச்சில் போய் பார்க்கலாம் ஆண்டி வேலை என்னென்னலாம் இருக்கும் அப்படியே கவர் பண்ணிடலாம். நண்பர்களே, நம்ம வந்து நேபோர்டில் ஒரு வழியாக வந்து 12 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஸோ 12 கிலோமீட்டர் வந்து வந்துட்டு நம்ம வந்து இது எங்கன்னா மணிபாலில் மால்பே பீச். ஸோ மால்பே பீச் அந்த பீச் வந்தாச்சு. இங்கே வந்து ஆர்பர் இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு. யாரலாம் இதே வந்து மணிபால் மால்பே ஹார்பர். இது வந்து ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம், ஹார்பே பார்க்கலாம். நம்ம இந்த ஹார்பருக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நம்மளை கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்தாங்க. ஏன்னா இந்த நம்ம சின்ன பைக்கில் வந்திருக்கோமா, வீல் சேர் நேபோர்டில் வந்திருக்குமா, அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு சில பேர் வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பித்தாங்க. ஸோ தமிழில் பேசினாங்க சில பசங்களாம். ஸோ தமிழ் தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க. நமக்கு பேசுறதுல கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க உள்ள கடலுக்குள்ளே ஆர்பர்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ அந்த காட்சியும் பார்த்து அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்து செல்ஃபி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஆயத்தமானோம். இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ கடலுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இருக்கிறதுக்குள்ளே முடிஞ்சளவு அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்துலாம். இப்போ ரைட் சைடில் நம்ம பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து மணிபால் ஸோ மால்பே பீச்சுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்பர் இருந்தது. ஹார்பரை பார்த்து முடிச்சுட்டு ஸோ நேராக நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் பீச்சு. அங்கே பாருங்க, உள்ளே வந்து ஒரு உள்ளே கடலுக்குள்ளே ஒரு ரோடு மாதிரி போகுது. ஸோ அது ஈவினிங் தான் நல்லாயிருக்கும். ஒரு 4 மணிக்கு மேலே தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ அங்கே போகலை, அப்படியே நாங்கள் ஆப்போசிட்டில் ஸோ கடற்கரை ஒட்டியே வந்து நாங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த சைட் போனால் அங்கே ஒரு பீச் இருக்கா. ஸோ அதுலேயும் இந்த டைம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கடற்கரை ஓரத்துலேயே இந்த மாதிரி ஒரு மரம் இருந்ததுன்னா யாருக்கு தாங்க நிற்கணும்னு தோணாது. ஸோ அங்கே நின்று கடற்கரையை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அடுத்த அப்படியே அங்கேருந்து கிளம்பினோம். முன்னே நம்ம வந்து மால்பே பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ மால்பே பீச்சுக்கு வந்துட்டு இன்னும் சாப்பிடல. ஸோ பீச் வந்து இன்னும் அங்கே இருக்குது, கூட்டம் அங்கே நிறையா இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும் நினைக்கிறேன். அதுக்கிடையில் வந்து எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. ஸோ ஒரு மரத்தடியில் நிற்கிறோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கடல் தான். ஃபுல்லாக வந்து இதிலலாம் நம்ம இறங்க முடியாது. ஸோ அங்கே போகலாம், அங்கே நிறையா கூட்டம் தெரியுது, அங்கே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. இந்த நேரத்தில் ஸோ இந்த டைமில் வந்து இந்த பீச் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக, ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப ரசனையாக இருந்தது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருந்தது இந்த பயணம். ஸோ நாங்கள் மாரத்தானுக்கு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் ஸோ பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நாங்கள் அந்த மால்பே பீச்சுக்கு வந்திருந்தோம். ஸோ உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம். இன்னொரு நிகழ்ச்சியான சம்பவம் என்னென்னா, நம்ம அமர் சிவா சங்க டீமும் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் மாரத்தானில் அமர் சிவா சங்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த டீமும் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் மீட் பண்ணோம். ஸோ கண்டினியூ வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ அவங்கள சந்தித்த நிகழ்வு ஸோ வீடியோஸ் எல்லாமே கண்டினியூ வந்துட்டுருக்கும். எல்லாருமே பீச்சுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தில் அங்கங்கேயும் சுற்றி பிடித்திருந்தாங்க. ஸோ செம ஹாப்பி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா மேடம். ஸோ சென்னையில் நர்ஸாக இருக்காங்க. எங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெல்விசர் அப்படின்னு சொல்லணும். என்ன பண்றேன்
அது ஒரு டேஸ் அதில் ஒரு 40-50 km போக வேண்டிய சொன்னாங்க. அது கூட இறங்கி எங்கே இருக்கு அங்கே போடலாம். காந்தி சிலை பின்னாடி வந்திருக்கோம், அப்புறம் கடற்கரைக்குள்ள போக போறோம், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம். அதான் காந்தி சிலை பாத்துக்கோங்க, காந்தி சிலை பின்னாடி அந்த காந்தி சிலை இருக்கு. ஓகே தெரியுதா? அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து எங்கள் மொபைலில் ஸோ ஒரு நல்ல நினைவுகள் எல்லாத்தையும் எங்கள் மொபைலில் பதிவு பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து எல்லாருமே கடற்கரை ரசிப்பதற்கு அங்கங்கேயும் அப்படியே திரும்பிட்டாங்க. கடைசியாக வந்து மொத்த டீம் அமசுவாசங்க டீம், ஸோ எங்களுடைய வீல் சேர் ரன்னர்ஸ் டீம், ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு குரூப் வீடியோலாம் எடுத்தோம். ஸோ கண்டினியூ பார்த்துட்டே இருங்க. இது வந்து அந்த பீச் பக்கத்தில் இருக்க கடைகள், ஸோ என்ன கடைகள்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ எடுத்திருந்தேன். பேக்ரவுண்டில் வந்து ஒரு சாங் ஓடிட்டே இருந்தது, அதனால் வந்து பேக்ரவுண்டை வந்து கட் பண்ணிட்டேன் பேக்ரவுண்ட் மியூசிக்கை. கண்டினியூ பார்த்துட்டே இருங்க வீடியோ. இதுதாங்க வந்து மால்பே பீச். ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போர்டு வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்குள்ளே வந்து ஸோ பேராஷூட்டில் வந்து பறக்கலாம், ஸோ போட்டில் போயிட்டு பேராஷூட்டில் பறக்கலாம், ஸோ போட்டிங் போகலாம், அதெல்லாம் நிறைய கேம் உள்ளே இருக்குது, வாட்டர் கேம்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த தடவை கலந்துக்கல, நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவோம். வரும்போது நம்மளும் இந்த உள்ள கடலுக்குள்ளே வந்து ஸோ பேராஷூட்டில் வந்து பறந்துடலாம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் அப்படியே எல்லோருடையும் மறுபடியும் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் அந்த கடற்கரை எண்டு வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே போயிட்டே இருந்தோம். போகிற வழியெலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ நிறைய ஜோடிகள் ஃபேமிலி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு கொஞ்சம் ஏக்கமாக இருந்தாலும் சரி ஓகே, நமக்கு எப்போவுமே நண்பர்களாம் துணை அப்படின்னு சொல்லி மனசு தேடிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஓவே நகை சொல்லு வந்து மேரத்தான் தலைமை வீடியோகிராஃபர் நன்றி. இந்த சைடு லாஸ்ட்டில் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஃபுல் வியூ பாருவேன். நம்ம இருட்டுறதுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு வழி இருக்குது அந்த சைடு அந்த லாஸ்ட்டில். ஸோ அது உள்ளே வந்து நம்ம வீல்சேர் கடலுக்குள்ளே பாதி வரைக்கும் போகும். ஸோ ஒரு தீவு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் போகிறோம். ஆனால் இருட்டிடுமோன்னு தெரில. சரி ஓகே, பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், வாங்கடா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஒரு பயலும் வரல. ஸோ நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புறோம். அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தனாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டியெல்லாம் வந்து இங்கே அழகாக அப்படியே விளாண்டுட்டு இருந்தது. ஸோ அந்த நாய் வந்து என்னோட ரொம்ப மிங்கில் ஆகிடுச்சு. அப்படியே அந்த நாய் கொஞ்சம் விளையாண்டுட்டு கொஞ்சிட்டு அப்படியே வந்த பாதையை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கோம். வாங்க போகலாம். இருட்டுறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது போயிட்டு அந்த லாஸ்ட்டில் ஸோ கடலுக்குள்ளே வாக் பண்ணுற அந்த இடத்த கொஞ்சம் கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், நம்ம அதையும் அப்படியே ஒரு வீடியோ கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த சைடு வந்தால் ஸோ சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்து பப்புள்ஸ்லாம் விட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க நம்ம வெல்விசர் மேடம்னா. ஸோ அவங்கள அப்படியே ஒரு சின்ன வீடியோ கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம்னா அந்த சைடு கார் இதெல்லாம் சுற்றிட்டு இருந்து விட்டுருந்தா இதில் கூட உட்காந்து விளாண்டுருப்பாங்கள்ல. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. நம்ம இதில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஸோ கடற்கரைக்கு உள்ளே வந்து நம்ம பாதி வரைக்கும் அந்த ஒரு பாதை மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் போகலாம். அதனால தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கோம். நம்ம இருட்டிருச்சு. ஸோ இருட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் வீடியோ கவரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்டெமாக போயிட்டுருக்கேன். சைடு வந்தோம், கம்பி மாதிரி இருந்தது, நம்ம வீல் சேர் உள்ளே வரல. ஸோ இந்த சைடு வந்து நமக்கு வீல் சேர் வர மாதிரி பாதை இருக்குது. ஸோ அந்த பூங்கா ஒரு பார்வை பார்த்துடலாம் உள்ளே போயிட்டு. நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு இருக்கு பாருங்கள், அங்கே வெறும் லைட்டாக தெரியுதா? ஸோ அந்த லைட்டு இருக்க இருந்த இடத்துல தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். அந்த கடைசியில் நம்ம இருந்தோம். ஸோ அந்த அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம இங்கே உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வீல் சேர் வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கடலை வந்து நல்லா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே இறங்க முடியாது, ஆள் இருந்தால் சப்போஸ் நம்ம கீழே இறங்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போதே வந்து ஒரு சின்னதாக ஒரு பூங்கா மாதிரி கடற்கரை ஒட்டியே இருக்குது. ஸோ அதையும் வந்து இருட்டுறதுக்குள்ளே ஒரு கேப்சர் பண்ணிடலாம் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனோம். இருட்டிகிட்டே இருக்குது அப்படி இங்கே நிறையா வந்து இங்கேயும் வந்து நம்ம கப்பல்லாம் வந்து கடலுக்குள்ளே போகலாம். ஸோ ஆனால் இந்த இருட்டு டைம் இருட்டிடுச்சு அப்படின்றதுனால உள்ளே போக முடியாது, பகல் டைமில் போகலாம்.
அப்படியே நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது இருட்டுறதுக்குள்ளே உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அங்கே ஒரு பையன் வந்து பாருங்கள் அந்த கயரில் தொங்கி ஆடிட்டுருக்கான். ஸோ அது மாதிரி பண்ணணும் எனக்கும் ஆசை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம்னா இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சளவு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எடுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு படிக்கட்டு பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களையும் வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். பாருங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இந்த படிக்கட்டில் ஏறியாச்சு. ஸோ நமக்கு வந்து நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர். ஸோ இவங்க தான் வந்து நமக்கு அந்த படிக்கட்டில் ஏறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய் பாய். ஓகே இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு அந்த ரெண்டு ஸ்டெப் இருந்தது. அந்த ரெண்டு ஸ்டெப்லேயும் வந்து அவங்க தான் ஏறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அடுத்து நம்ம வீல் சேர் உள்ள வரைக்கும் போயிடலாம். ஸோ அங்கே உள்ளே போகலாம். இந்த இடத்துக்கு நம்ம இருட்டுறதுக்குள்ளே வந்திருந்தோம்னா உண்மையில் வேறு லெவல் வியூவாக இருந்திருக்குங்க. சூப்பராக இருந்திருக்கும். நம்ம இருட்டுறதுக்குள்ளே இங்கே வந்திருந்தோம்னா ஸோ செம்ம சூப்பராக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கும். ஸோ வேறு லெவலாக இருந்திருக்கும். ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இந்த டைம் நம்ம இருட்டிச்சு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக லைட்டு தெரியுதா? ஸோ அங்கே தான் நம்ம இருந்தோம். அங்கே இருந்தால் இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ பாருங்க இவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்கோம். ஓகே மக்களே, நம்ம வந்து கடலுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டராவது தூரம் இருக்கும். அவ்வளோ தூரம் உள்ள வரைக்கும் நம்ம போகலாம். கடலுக்கு நடுவில் அப்படி போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம பின்னாடி பாருங்கள், நம்ம பின்னாடி லைட் வெளிச்சமாக இருக்கா? ஸோ அங்கே தான் நம்ம நின்றுட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் வெளிச்சத்தில் இங்கே வந்திருந்தால் கவரேஜ் நல்லா இருந்திருக்கும் வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சம் இருட்டிருச்சு. ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்டு, ஸோ கடல் நம்ம போகிற பாதையெலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஓகே இருந்தாலும் ஸோ ஐ எம் ஹாப்பி, ஸோ ஹாப்பி. நம்ம கர்நாடகாவில் மால்பே பீச்சில் இருப்போம். என் சைடு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு சைடும் நான் போயிட்டுருக்க பார்த்திங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ நடுவில் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் ஸோ மக்களோட மக்களாக வந்து நம்மளும் வீல் சேரில் வந்து ஸோ இந்த இடத்துலாம் வந்து ரசிக்கிறது வந்து வார்த்தைகளே இல்லைங்க சொல்கிறதுக்கு. வேறு லெவலுங்க உண்மையிலே. நம்ம போக முடியாது, ஏதாவது என் பாயிண்ட்டு இதோட முடியுது இந்த பாதை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் இப்போ உள்ளே போக முடியாது. இதோட நம்ம வெளிச்சர முடிஞ்சிடும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக் பண்ணி போகலாம். கொஞ்சம் பகல்ல வந்து இருந்தால் நல்லா இருந்திருப்போம். போட்டு போயிட்டு இருக்குது, மீன் பிடிச்சிட்டு நேரில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வந்து ஒரு கால்வாசி ஒரு ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ நம்மளை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த சைடெலாம் லைட்டு இருக்குது. நம்ம வந்து மொதல் வந்து அந்த லைட் ஏற சைடு அங்கே தான் இருந்தோம். ஸோ இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. பகலில் வந்திருந்தால் நல்லா வியூஸ் கிடச்சிருக்கோம். ஸோ இருட்டில் உட்காந்துருக்கோம், அதனால் தெரியாது. ஸோ நம்ம இங்கே இருந்தே வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் அல்லது ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும், நடந்து போகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம் கடலுக்குள்ளே. முடிஞ்சால் நாளைக்கு பகலில் கவர் பண்ணலாம்.